வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா மைதா ரொட்டி வித் சாம்பல். நிறைய பேர் பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம மைதா வச்சு ரொட்டி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த மைதா ரொட்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான டிஷ். இந்த டிஷ்ஷை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் செஞ்சு சாப்பிடலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிடலாம், இல்லைனா இது டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் சாப்பிடலாம். ஸோ வாங்க ரொட்டி அண்ட் சாம்பல் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் திருவண தேங்காய், எண்ணெய், உப்பு, தண்ணி, ரெண்டு முட்டை. நாங்கள் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கோம், அதுக்கு அரை மூடி தேங்காய் தான் சேர்க்குறோம். நீங்கள் ஒரு கிலோ மைதா மாவு சேர்க்கறதா இருந்தால் உங்கள் வீட்டில் நிறைய ஆட்களுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அரை கிலோ மைதா மாவுக்கு ரெண்டு முட்டை ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு கிலோ மைதா மாவு போட போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு மூணு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ முட்டையும் திருவண்ண தேங்காயும் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ டேஸ்ட் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் முட்டையை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா தேங்காய் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் சரியாக வந்துடும். அடுத்தது தேவைக்கு அளவான உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் கிளறதுக்கு. அடுத்து நம்ம கிளறி வச்சுருக்க இந்த மாவு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னா தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் தேவைக்கேற்ற கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த திக் டஃப் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி இந்த அளவு திக்னஸ் வந்தக்கப்புறம் ஒரு கையளவு எண்ணெயை அந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா அந்த மாவை இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெயை பூசி ஒரு சின்ன சப்பாத்தி பால் அளவு இல்லாமல் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக உருண்டை உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஃப்ளாட் தட்டில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அந்த ஒரு உருண்டையை வச்சு நல்லா வட்டமாக தட்டி வச்சுக்கலாம். தோசைகள் நல்லா சூடானதும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நம்ம தட்டி வச்சுருக்க அந்த ரொட்டியை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம அந்த ரொட்டிலே நிறைய ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாமலேயும் அந்த ரொட்டியை போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படி ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், கொஞ்சம் ஆயிலியாக இருக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் போட்டு பிரட்டி எடுத்தால் ரொட்டி ரெடி. இப்போ மைதா ரொட்டி ரெடி. அடுத்து இதுக்கு சைட் டிஷ் சம்பல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சம்பலுக்கு தேவையான பொருட்கள் 12 காஞ்ச மிளகாய், புளி ஒரு சின்ன கையுருண்ட அளவுக்கு, கொஞ்சம் உப்பு, வெங்காயம், அரைமுடி தேங்காய். இப்போ ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த காஞ்ச மிளகாய், புளி, உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நல்லா டார்க் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சம்பல் செய்கிறதுனால 12 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் அதிக பேருக்கு செய்கிறதா இருந்தால் காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காரம் குறைவாக வேணும்னா காஞ்ச மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் 5 பேருக்கு அரைமுடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தால் தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதோட ஒரு வெங்காயமும் அந்த அரைமுடி திருவண்ண தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நல்லா சூடு குறைஞ்ச உடனே அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு திக் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்ம சம்பல் ரெடி. மைதா ரொட்டி அண்ட் சம்பல் ரெடி ஆயாச்சு. நம்ம இந்த ரொட்டியை சம்பல் கூடவும் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வீட்டில் என்ன கிரேவி வச்சுருந்தாலும் என்ன குழம்பு வச்சுருந்தாலும் அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரொட்டி குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் சக்கரை வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரொட்டியை சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி அதுலேயும் சக்கரை போட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ. சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.